வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கான தளம் தமிழர் நிலம். நான் உங்கள் ராஜா. இன்றைக்கி சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எட்டையாபுரத்து கொடியாடு வந்துருந்துச்சு. இதை கொடியாடுன்னு சொல்லுவாங்க, வேலியாடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப எக்கு போட்டு உயரமான செடிகளை கடித்து திங்கிற அளவுக்கு உயரமாக இருக்கக்கூடியது இந்த வேலியாடு அல்லது கொடியாடு அப்படிம்பாங்க. இது வேகமாக வளரக்கூடியது, அது மட்டும் இல்லாமல் அதிக எடையும் அதிகமாக இருக்கும், விலையும் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம். அதாவது ஒரு ஆட்டை வந்து ஒரு 10லேருந்து 12,000, 15,000, 25,000 வரைக்கும் இந்த எட்டையாபுரத்து கொடியாடு அப்படிங்கிறது விலை போயிருக்கு. இந்த ஆடுகள் வந்து ஒவ்வொன்றும் 12,000 விலை சொன்னாங்க, இந்த ஆடு 10,000 விலை சொன்னாங்க. ஆனால் என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னு, விற்றாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் சொல்கிற விலை 10,000. நல்ல காம்பு சைஸ்லாம் அருமையாக இருக்குது, வளர்ப்புக்கு ஏற்ற ஆடு. இந்த ரெண்டு செம்மறி குட்டி வந்துருந்துச்சு, ஒரு குட்டி 12,000, ரெண்டு ஆடும் சேர்த்து 22,000 சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஒரு இஸ்லாமியர் பண்டிகை வர நெருங்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஆடுகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு ஆடு 11,000 அப்படின்னா முடிஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த ரெண்டு குட்டி ஆடு வந்துருந்துச்சு, இது 13,000 சொன்னார். அவர்கிட்ட கேட்டதுக்கு 11,000னா கொடுத்துடலாம் அப்படின்னாரு. ரெண்டு குட்டியும் பொட்டை குட்டி. ஆனால் ஆடுக்கு வந்து பல் சேர்ந்துட்டு, பெரிய ஆடு தான், ஆனால் பல் தேயலை, பல் இருக்குது. வாங்கலாம், ஒரு 1,000 ரூபா கிடைக்கும் விற்றா. இது சந்தைக்கு ஒரு ஆள் வளர்க்க முடியலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். மொத்தமே இவர் வச்சுருந்த இந்த 3 ஆடுன்னு நினைக்கிறேன், எல்லாம் சேர்த்து 8,700 ரூபாய்க்கு என்னமோ போச்சு. வளர்ப்புக்கு இல்லை, ஒரு ஆடு மட்டும்தான் ஏற்றது. ஒரு அந்த செவல ஆட்டுக்கு வந்து பல் கிடையாது பெரிய ஆட்டுக்கு. இது ரொம்ப மெலிசலாக இருக்குது, இது கறிக்கடைக்கு தான் போகும். அந்த குட்டியாடு மட்டும் வளர்ப்புக்கு ஏற்றது. இந்த ஆடு 12,500 ரூபா சொன்னாங்க. அதாவது இந்த விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக அந்த இது வந்து கறி எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 800 ரூபா கணக்கு போடுவாங்க. ஒரு 15 கிலோ கறி இருக்கிறாப்புல கணக்கு பண்ணி பார்த்துக்கிட வேண்டியதான். இந்த ஆடுகள்லாம் வந்துச்சு, இதில் கெடா ஆடும் இருக்குது, பெட்டை ஆடுகளும் இருக்குது. இதெல்லாம் எட்டையாபுரத்து அந்த கொடியாடுகள் நறுக்கத்தை சேர்ந்தது, பிள்ளைப்போருன்னு வேற சொல்லுவாங்க. இதை ஆடுகள் எல்லாமே நல்ல குறுக்கு வசத்தோடு இருக்குது, எல்லாமே 11,000க்கு மேலே சொன்னாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்தில் சொன்னாங்க. இந்த குறுக்கை பிடிச்சு பார்த்தாலே வந்து ஓரளவு இது என்ன எடையில் இருக்கும் அது அப்படின்னு பார்த்துடலாம். அப்புறம் கழுத்து சைடு பிடிச்சு பார்ப்பாங்க, இந்த தொடர் லேக்கு சைடு பிடிச்சு பார்ப்பாங்க, அதிலே கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டையும் சேர்த்து 18,000 சொன்னார். ரெண்டுமே நல்ல ஆடு, மடு சைஸ்லாம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது. இது இந்த சைடு, இந்த திருச்செந்தூர் ஆரம்பநேரி இந்த சைடில் உள்ள ஆடு. ஆனால் குட்டிகளை நல்லா வளர்க்கக்கூடிய ஆடுகள் இதெல்லாம், நல்ல பால் சுரப்பு அதிகமாக இருக்கும் இந்த வகையான ஆடுகளுக்கு, மடுவை பார்த்தீங்களா. மேலும் இன்னும் சில வீடியோக்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.